தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த லட்சுமி முறுக்கு வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த வருடம் இவரிடம் முறுக்கு வாங்க வந்த ஒரு நபர் லட்சுமியின் வீட்டில் மின் இணைப்பு கூட இல்லாத நிலையில் 12ஆம் வகுப்பு பயிலும் அவரது மகள் மண்ணெண்ணெய் விளக்கின் உதவியுடன் படித்து வருவதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உடனடியாக அந்த வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க உத்தரவிட்டார். சிறிது நாட்கள் கழித்து லட்சுமியின் வீட்டில் சென்று மாணவியை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் புது வீடு ஒன்று கட்டித்தருவதாக உறுதியளித்தார். அதன்படி கட்டிய புது வீட்டில் பால் காய்ப்பு விழா அண்மையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மாசாணமுத்து, தாசில்தார், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவியின் கல்விக்கு உதவும் வகையில் துரிதமாக மின் இணைப்பு வழங்கியதோடு புது வீட்டையும் பரிசளித்த மாவட்ட ஆட்சியரின் மனிதநேயத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது.